கண்ணப்பேரு ஊராட்சி குத்தமுடி பகுதியில் கண்டுகொண்டு வரும் நேர்நிலை நீர்த்தை கட்டு கட்டுமான பணிகள் தடுப்பு நிறுத்தம் தேநீர் வழங்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை. நாகப்பட்டினம் மாவட்டம் கலைஞாயிறு பிரிவுக்குட்பட்ட வண்ணப்பேரு ஊராட்சி குத்தமுடி கிராமத்தில் 400 மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் கடந்த சில ஆண்டுகளாக குடிநீர் பற்றாக்குறை இருந்து வருகிறது. குடிநீருக்காக சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தண்ணீர் எடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் இந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் ஊராட்சி சங்க தலைவர் ரத்தினகுமாருக்கு கோரிக்கை வைத்தனர். அவரது பெருமுயற்சியால் மேல்நிலை நீர்த்தேக்கம் ஒன்றை கட்டுவதற்கு அரசு நிதி ஒதுக்கியது. அந்த பகுதியில் உள்ள அரசு சொந்தமான மையானக்கரை பகுதியில் கட்டுவதற்கு குழி தோண்டப்பட்ட போது ஒரு சிலர் எதிர்ப்பு தெரிவித்ததால் வேறு இடமான மதுரை ஆதீனத்திற்கு சொந்தமான இடத்தில் கட்டுவதற்கு கட்டுமான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் ஆதீன நிர்வாகத்தினர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை கட்டக்கூடாது என நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இதனால் கடந்த 3 மாதங்களாக கட்டுமான பணிகள் தடைபட்டதால் நிறுத்தப்பட்டது. இதனால் குடிநீர் கிடைக்காமல் இவ்வூர் மக்கள் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். எனவே உடனடியாக குடிநீர் கிடைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். என் பேர் ஈட்டா மேரி. பண்ணத்தெரு கோயில் இடத்துல நாங்கள் 60 வேலியை சேர்ந்தவங்க. நாங்கள் கோயில் இடத்துல குடியிருக்கோம். இங்கே வந்து சொந்தமாக இருக்கிறத விட கோயில் இடத்துல இருக்கவங்க தான் அதிகமாக இருக்கும். கோயிலுக்கு நாங்கள் வருஷம் நாங்கள் குத்தாவை கட்டிடுவோம். வீட்டு வாடகையும் நாங்கள் வருஷம் நாங்கள் வீட்டு வாடகையும் கட்டிடுவோம் கரெக்டாக. அரசாங்கம் இப்போ தண்ணி குடி தண்ணி இல்லாமல் வாட்டர் டேங்க் வந்துச்சு. எங்களுக்கு தண்ணி இல்லாமல் நாங்கள் 5 மைல் தூரம் போகிறோம். அதனால போய் நாங்கள் கலெக்டர்கிட்ட மனு கொடுத்தோம். அதுக்கு பிறகு கொஞ்ச நாளுக்கு பிறகு எங்களுக்கு இது வாட்டர் டேங்க் வந்துச்சு, அரசு இடத்துல வந்துச்சு. அது வந்து சுடுகாடுன்னு வந்து மறைச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு கோயில் இடத்துல தண்ணி குடி தண்ணி நல்ல தண்ணியாக இருந்துச்சு. அந்த தண்ணியில் நாங்கள் இது மாதிரி போய் எங்களுக்கு இந்த இடத்துல தண்ணி இருக்குது, இதில் போட்டு கொடுங்கன்னு சொன்னோம். இதில் போய் இதில் போட்டாங்க. போட்டதுக்கு பிறகு வந்து மதுரை ஆதினை வந்து மறைச்சிட்டாப்புல. எங்களுக்கு நாங்கள் சின்ன பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு 5 மைல் தூரம் படிக்கிற குழந்தைங்களை வச்சுக்கிட்டு கால நேரத்தில் தண்ணி எடுக்க முடியலை. 5 மைல் தூரம் நாங்கள் நடந்து போய் தண்ணி கொண்டுட்டு வரோம். அதனால் அரசாங்கமும் எங்களுக்கு இந்த வாட்டர் டேங்கில் தண்ணி ஏற்றி கொடுக்கணும். 3 மாச காலமாக இதை மறைச்சி போட்டுருக்காங்க. எங்களுக்கு இப்போ தண்ணி இல்லாமல் ரொம்ப அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இதை கட்ட விடாமல் மறைச்சி போட்டுட்டாங்க. அதனால் எங்களுக்கு மதுரை ஆதீனமும் உதவி செய்யணும். கவர்மெண்ட் அரசாங்கமும் எங்களுக்கு உதவி செஞ்சு பரிந்துரை பண்ணி எங்களுக்கு எப்படியாச்சும் தண்ணி கொண்டு வர்றதுக்கு முயற்சி செய்யணும்.